திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் இதுவரை நெல், தானியங்கள், பயிர் வகைகள், பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்து பயிர்கள் மொத்தம் 47,513 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜனவரி 2021 பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக 33% மேல் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை மின்னணு பரிமாற்றம் மூலம் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிசான பருவத்தில் பயிரிடப்பட்ட நெல் பயிர் அறுவடை துவங்கி நடைபெற்று வருகிறது. எனவே நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகாமையில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல்லினை விற்று பயனடையும் பொருட்டு ஏற்கனவே 29 இடங்களிலும் வரும் வாரத்தில் 11 இடங்களிலும் ஆக மொத்தம் 40 இடங்களில் பின்வரும் விபரப்படி திருநெல்வேலி வட்டத்தில் 5 இடங்களிலும், நாங்குநேரி வட்டத்தில் 4 இடங்களிலும், சேரன் மகாதேவி வட்டத்தில் 10 இடங்களிலும், அம்பாசமுத்திரம் வட்டத்தில் 9 இடங்களிலும், பாளையங்கோட்டை வட்டத்தில் 10 இடங்களிலும் மற்றும் மானூர் வட்டத்தில் 2 இடங்களிலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகாமையில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை அணுகி தங்கள் அறுவடை செய்யும் நெல்லினை அரசு நியமனம் செய்துள்ள தொகைக்கு விற்று பயன்பெறுமாறு தெரிவிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் விவசாய குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக கொரோனா நோய்க்கு பின்னால் இன்றைக்கு நேரடியாக விவசாயிகள் நேரடியாக கலந்து கொள்கிற கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் நடத்தியிருக்கிறார். விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். நெல்லை மாவட்டம் இன்றைக்கு அறுவடை தொடங்கி இருக்கின்றது. அறுவடை காலங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று 19 இடங்கள், 22 இடங்கள் திறப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் பயன்பெறுகின்ற போது கிலோ ஒன்றிற்கு 1 ரூபாய், 10 ரூபாய், 10 பைசா இன்றைக்கு அவர்களுக்கு இழப்பீடு ஏற்படுகிறது. குறிப்பாக வந்து நிரந்தர கொள்முதல் நிலையங்களாக அது மாறினால் அந்த விவசாயிகளிடமிருந்து வசூல் பண்ணுவதை மத்திய மாநில அரசாங்கமே போட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். நாங்கள் உரிய தகவலை சொல்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு விவசாய நிலங்களில் காட்டு பண்டிகள், முழாக்கள், யானைகள் போல் விவசாயிகள் நஷ்டப்பட்டு வருகிறது. வனத்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விவசாயிகள் மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். உடனடியாக வனத்துறையை அணுகி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நீண்ட ஒரு இதை பேசி முடிக்க வேண்டிய ஒரு தீர்வு இருக்கின்றது. நஷ்டீடு என்பதும் கொடுக்கப்படவில்லை, உயிர் சேதமும் ஏற்படுகிறது, விவசாய பயிர்களும் சேதம் ஏற்படுகிறது. ஆனால் வனத்தை பாதுகாப்போம், புலிகளை காப்போம் என்ற பெயரில் பண்டிகளை பாதுகாத்து வருவது மிக வேதனைக்குரியது. அனைவரும் இன்றைக்கு அந்த கோரிக்கையை விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த நிகழ்வை உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வனவிலங்கு பாதுகாப்பு பட்டியலிலிருந்து இதை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசின் கோரிக்கை வைக்கின்றோம். உடனடியாக இந்த பண்டிகளை, காட்டு பண்டிகளை நீக்க வேண்டும். விவசாயத்துக்கு நன்மை சரிகின்ற இந்த விஷயங்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு கடன் நிவாரணம் என்று சொல்கின்ற பொழுது மாநில அரசாங்கம் வேளாண்மைத்துறை மூலம் வாங்கியிருக்கின்ற பயிர்க்கடனை மற்றும் தள்ளுபடி செய்திருக்கின்றது. குறிப்பாக நிறைய விவசாயிகள் அரசு பொதுவுடைமை வங்கியிலே கடன் வாங்கியிருக்கின்றார்கள். தங்கள் பெயரிலே இருக்கின்ற நிலங்களை அடமானம் வைத்து, தங்க நகைகளை ஈடு வைத்து அரசு பொதுவுடைமை லோனாக பெற்றிருக்கின்றார்கள். அதையும் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மேலே சொல்வதாக தகவல் சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த விவசாய கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். பெரும்படையார், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம்.